இன்னைக்கு நம்ம சிக்ஸ்டீன்த் லெசன் பார்க்க போறோம் நம்ம தேர்ட் லெசன்ல பார்த்தோம் இல்லையா யோசிப்புடைய பிறப்பு மற்றும் யோசிப்பு எப்படி தன்னுடைய சகோதரர்களால இஸ்மவேலர்கள் கையில விற்கப்பட்டாருன்னு பார்த்தோம் அதற்கப்புறம் அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிமையில் இருந்தாலும் கடவுள் அவரோடு கூட இருந்ததுனால அவர் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாருன்னு நம்ம இந்த லெசனில் பார்க்க போறோம் நீங்க தேர்ட் லெசன் பார்க்கலன்னா தேர்ட் லெசன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு வரப்படுறாரு அங்கு பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமா இருக்கிற போர்த்திபார் கையிலிருந்து விலைக்கு வாங்கிடுறாரு யோசேப்பு எகிப்தியன் ஆகிய தன்னுடைய யஜமான் போர்த்திபார் வீட்டுல தங்கியிருக்காரு யோசேப்பு செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறத பார்த்த அவருடைய யஜமான் யோசேப்பின் மீது தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தான் வீட்டுக்கு விசாரணை காரணமா ஆக்குறாரு ஊழியக்காரன் பணியால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசிப்பு கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்ற தவிர மற்ற எதை விசாரிக்காம இருக்கிறாரு யஜமான் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவரா இருந்தாரு சில நாட்களுக்கு பிறகு யோசேப்பு செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவருடைய எஜமான் அவரை பிடிச்சு ராஜாவின் கட்டளையால காவல்ல வைக்கப்படுறவங்க இருக்கிற சிறைச்சாலையில அவரை ஒப்பு கொடுத்துடுறாரு அதாவது ஜெயில இருக்காரு யோசிப்பு கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்ததுனால அவர் மேல கிருபை வைத்து அந்த சிறைச்சாலை தலைவனுடைய தயவும் யோசிப்புக்கு கிடைக்கும்படி செய்றாரு சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் யோசிப்பு கையில ஒப்பு கொடுத்துடுறாரு அந்த சிறைச்சாலையிலையும் கர்த்தர் யோசிப்பு செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினதுனால அந்த சிறைச்சாலை தலைவனும் யோசிப்பு கையில ஒப்பு கொடுத்த பத்தியோ விசாரிக்கவே இல்லை பிறகு எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் அதாவது திராட்சரசம் பரிமாறுகிறவரும் அப்பம் தயாரிப்போரும் ஆகிய இரண்டு பேரும் ராஜாவுக்கு எதிராக குற்றம் செஞ்சிடுறாங்க ஆர்வோன் தன் பான பாத்திரக்காரரின் தலைவன் மேலையும் சுயம்பாகியின் தலைவன் மேலையும் கடும் கோபம் கொண்டு யோசிப்பு வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலையில இவங்க ரெண்டு பேரையும் அடைச்சு வச்சிடுறாங்க சிறைச்சாலையின் தலைவன் யோசிப்பு கையில அவங்க ரெண்டு பேரையும் ஒப்பு கொடுத்துடுறாரு யோசிப்பு அவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சிட்டு வராரு அவங்க பல நாட்கள் சிறையில இருக்காங்க இந்த பானை பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ஒரே இரவுல சொப்பனம் பாக்குறாங்க அதாவது கனவு காண்றாங்க ஒவ்வொரு கனவுக்கும் வெவ்வேறு பொருள் இருந்தது காலையில யோசிப்பு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க போனப்போ அவங்க ரெண்டு பேருமே கவலையா இருக்காங்க யோசிப்பு இன்னைக்கு ஏன் உங்களோட முகம் துக்கமா இருக்குன்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் நாங்க சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறதுக்கு ஒருவனும் இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்றது கடவுளுக்குரியதல்லவா அதை என் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு அப்ப பானை பாத்திரக்காரன் என் சொப்பனத்துல ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருந்தது அந்த செடியில மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்க்கிறதா இருந்தது அதுல பூக்கள் மலர்ந்து இருந்தது அந்த குலைகள்ல பழுத்த பழங்கள் இருந்தது பார்வனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது நான் அந்த பழங்களை பறிச்சு பார்வனுடைய பாத்திரத்துல பிழிஞ்சு அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையில கொடுத்தேன்னு தன்னோட சொப்னத்தை சொல்றாரு அதற்கு யோசிப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாள் மூன்று நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவாரு முன்னாடி நீ எப்படி பானம் கொடுத்துட்டு வந்தியோ அதே வழக்கத்தின் படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில கொடுப்ப இதுதான் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைச்சு என் மேல தயவு வச்சு என் காரியத்தை பார்வோனுக்கு சொல்லி என்னை இந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கணும் நான் எபிரேயருடைய நாட்டுல இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவற்கடங்களை வைக்கிற அளவுக்கு நான் இங்க ஒன்னும் செய்யலன்னு சொல்றாரு யோசிப்பு யோசேப்பு சரியான விளக்கத்தை கொடுத்ததை பார்த்த சுயம்பாகி யோசிப்பு கிட்ட சொல்றாரு நானும் ஒரு சொப்பனம் கண்டேன் அதுல மூன்று வெள்ளை கூடைகள் என் தலை மேல இருந்தது மேற்கூடையில பார்வனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது என் தலையின் மேற்கூடையில் இருந்ததை பறவைகள் வந்து பட்சித்தது அதாவது தின்று விட்டதுன்னு சொல்றாரு அதற்கு யோசிப்பு அந்த மூன்று கூடைகளும் மூன்று நாள் இன்னும் மூணு நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்துல தூக்கு போடுவாரு அப்ப பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் இதுதான் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம்னு சொல்றாரு மூன்றாம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளா இருந்தது அதாவது பிறந்த நாள் விழாவா இருந்தது பார்வோன் தன் ஊழியக்காரர் எல்லோரையும் விருந்துக்கு அழைக்கிறாரு பான பாத்திரக்காரரின் தலைவன் சுயம்பாகியின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் உயர்த்துறாரு பான பாத்திரக்காரரின் தலைவன் பானம் கொடுக்கற தன்னோட உத்தியோகத்திலேயே அதாவது அவரோட வேலையிலேயே மறுபடியும் வைக்கப்படுறாரு அவர் எப்படி சொப்பனம் கண்டாரோ அதே போல பார்வனோட கையில அந்த பாத்திரத்தை கொடுக்கறாரு சுயம்பாகிகளின் தலைவனை தூக்கில் போட்டுடுறாரு யோசிப்பு அவங்க ரெண்டு பேரோட சொப்பனத்திற்கு என்ன அர்த்தம் கொடுத்தாரோ அது அப்படியே நடந்தது ஆனால் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினைக்காம அவரை மறந்துடுறாரு டீஸ் இன்னைக்கு லெசனில் எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்போடு கூட கடவுள் இருந்ததுனால சிறைச்சாலையிலயும் அவர் உயர்த்தப்பட்டதை பார்த்தோம் நெக்ஸ்ட் லெசனில் அவர் எப்படி எகிப்தின் அதிகாரியா ஆனாருன்னு பார்க்கலாம் ஆமீன்